அனுசரணை பில் மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஹவுஸ் கேஷ் அண்ட் கேரி. தரிசுமனுடைய அறிக்கை 2012 ஆண்டு சீரார நாயகத்துக்கு அனுப்பப்பட்ட அறிக்கையை அவர் ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளருக்கு அனுப்பி தலைவருக்கு அனுப்பி அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டதற்கிணங்கத்தான் ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அப்படி அந்த குற்றங்கள் நடந்திருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு, பாரிய குற்றங்கள் நடந்திருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அந்த குற்றங்கள் விசாரிப்பதற்கு ஒரு விசேட தீர்மானம் வேண்டும் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, ஐநா செயலாளருடைய அறிக்கையின் அடிப்படையிலே மனித உரிமைகள் பேரவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இன்று 12 ஆண்டிலிருந்து இன்று 21 ஆண்டு கிட்டத்தட்ட 9 வருடங்கள் கடந்திருக்கிற ஒரு நிலைமையிலே பொறுப்புக்கூறல் தொடர்பாக, கொல்லப்பட்டவர்கள் தொடர்பாக, காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக எந்தவித முன்னேற்றமும் ஏற்பட்டிராத நிலைமையில் அந்த பொறுப்பு குற்றங்களுக்கெல்லாம் இந்த விசேட தீர்மானம் கொண்டு வருவதற்கு சூத்திரதாரியாக, அதற்குரிய காரணகர்த்தாவாக இருந்தவர், இந்த கோட்டாபையை செய்த குற்றங்கள் தான் அந்த விசேட அந்த பாரிய குற்றங்கள் நடந்திருக்கிறது, அந்த பாரிய குற்றங்களாக இருந்தது, அந்த குற்றங்களின் அடிப்படையிலே ஒரு விசேட தீர்மானம் வேண்டும் என்ற தேவையை ஏற்படுத்தி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 9 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த தீர்மானம் இயற்றப்படுவதற்கு காரணமாக இருந்த, அந்த நிகழ்வுகளுக்கு காரணமாக இருந்தவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து ஐநாவுக்கு சென்று அதனுடைய செயலாளரை சந்தித்து இந்த விடயங்களை கூறுகின்ற பொழுது அவர் இது தொடர்பாக ஒரு மாற்று கருத்துக்களையும் கூறாமல் இருந்திருப்பது என்பது ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த தமிழர்கள் மீதான இந்த படுகொலை அனைத்தும் ஐநாவும் கூட்டுச் சேர்ந்து மேற்கொண்டதா என்கின்ற ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது வந்து. ஆகவே இந்த பொறுப்புக்கூறலிலிருந்து இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய மரணச்சான்றிதழை கொடுத்து மூடி மறைக்கின்ற விடயங்கள் மூலம் இதனை தப்பித்துக் கொள்ள முடியாது. எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதனை நான் மிக தெளிவாக இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று அரசியல் கைதிகளுடைய விடயம் தொடர்பாக கூட ஏற்கனவே இந்த கைதிகள் கொடிய பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சட்டம் ஒரு பிழையான சட்டம், அது நீக்கப்பட வேண்டும் என்று 15 ஆண்டிலிருந்து மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கின்றார். அதனை தாங்கள் நீக்குவோம் என்றும் இலங்கை அரசாங்கம் உறுதிமொழி கொடுத்திருந்தது. அதனை நீக்காமல் அப்பாவிகளை பல வருடங்களாக தடுத்து வைத்து சித்திரவதை செய்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எதிராக அவர்கள் குற்றம் இழைத்திருக்கவில்லை, அதனால் அவர்களுக்கு எதிராக இவர்களால் சாட்சியங்களை நிறுத்த முடியவில்லை, அதன் காரணமாக வழக்குகள் நடைபெறுகின்ற பொழுது கூட சட்டமாதிபர் திணைக்களம் வழக்குகளுக்கு ஒழுங்காக செல்வதில்லை, நீண்ட காலங்களை போட்டு அவர்களை நீண்ட காலம் சிறைகளுக்குள் வைத்து சாகடிக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே அவர்கள் செய்யாத குற்றங்களை செய்ததாக ஒப்புக்கொண்டால் தாங்கள் விரைவாக வெளியிலே சென்றுவிட முடியும் என்கின்ற ஒரு மாய தோற்றமும் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது. ஆகவே இந்த நிலைமையிலே ஒரு வருடம் 2 வருடங்களில் விடுதலையாக இருந்தவர்களை விடுதலை செய்துவிட்டு துமிந்த சில்வா போன்ற தன்னுடைய சகாக்களை விடுவிப்பதற்காக இந்த அரசியல் கைதிகளுடைய பெயர்களையும் சேர்த்து அவர்களையும் விடுவித்துவிட்டு சர்வதேச சமூகத்தை ஜனாதிபதி ஏமாற்றுகின்றார். ஏமாற்றிவிட்டு எஞ்சியவர்களுக்கு எதிராக வழக்கு நடத்தி அவர்களுக்கு தீர்ப்பு வந்த பின்னர் மன்னிப்பு கொடுக்கப் போவதாக சொல்கின்றார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். இந்த பயங்கரவாத சட்டம் பிழையான சட்டம், இந்த அரசாங்கம் ஒரு பிழையான சட்டத்தின் கீழே இந்த இளைஞர்களை ஒரு நீதிக்கு புறமான முறையிலே அவர்கள் தடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சட்டம் நீக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக தீர்ப்பு தொடர்பாக புலம்பெயர்ந்த தமிழர்களோடு பேசப்போவதாக ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். ஐநா பொதுச்சபையில் உரையிலும் கூட அவர் வந்து இந்த நீண்டகால இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண்பதற்காக சர்வதேச பங்குதாரர்களோடும் தான் அவர்களையும் சேர்த்து கொள்ளப் போவதாக அவர் கூறியிருக்கின்றார். அதாவது வந்து பொதுச் செயலாளரிடம் தான் புலம்பெயர்ந்த அமைப்புகளோடு பேசப்போவதாக சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய பொதுச்சபை உரையிலே சர்வதேச பங்குதாரர்களையும் சேர்த்து கொள்ளப் போவதாக சொல்லியிருக்கின்றார். அப்போ இந்த இடத்திலே எங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலே பேசப்போவதாக சொல்லியிருக்கின்ற பொழுது அவர்களை வரவேற்றிருக்கின்ற அமைப்பை பார்த்தால் அந்த அமைப்புகள் யார் என்று பார்த்தால் கடந்த 30 வருடங்களாக விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், தமிழர்களுடைய நீண்டகால 52 ஆண்டு தமிழரசு கட்சி தமிழ் தேசம் முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு தீர்வு வேண்டும் என்று ஒரு பிரகடனம் நிறைவேற்றிய பிற்பாடு
அந்த அடிப்படையிலே இன்று வரை அந்த அரசியல் உரிமைக்கான போராட்டம் நடைபெற்று வருகின்ற பொழுது இந்த அபிலாசைகளுக்கு மாறாக இந்திய மேற்கு நாடுகளுடைய எடுபடிகளாக அவர்களுடைய நிகழ்ச்சிகளின்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒற்றியாட்சிக்குள் தமிழர்களுடைய அரசியலை முடக்குவதற்கு தயாராக இருக்கின்ற புலம்பெயர்ந்த தேசங்களிலே மக்களுடைய செல்வாக்குகள் எதுவுமற்ற முகவர் அமைப்புகள் சிலவும் இந்த ஜனாதிபதியினுடைய அறிவிப்பிலே மகிழ்ந்திருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தீவிலே நீங்கள் ஐநா சபையில் குறிப்பிட்டது போன்று இந்த நிரந்தரமான ஒரு தீர்வொன்று எட்டப்பட வேண்டுமாக இருந்தால், இந்த நீண்டகால பிரச்சினைக்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டுமாக இருந்தால், அதற்கு இருக்கக்கூடிய சாத்தியமான வழிமுறைகளில் ஒன்று, தமிழர்கள் 1952 வலியுறுத்தி வருகின்ற தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேண்டும். அது தொடர்பாக இங்கே மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற தரப்புகளோடு இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையிலே பேச்சுக்கள் நடைபெற்று ஒரு புதிய இப்போ இருக்கிற அரசியலமைப்பு முற்றாக கைவிடப்பட்டு ஒரு புதிய சமூக ஒப்பந்தம் ரெண்டு தேசங்களும் சிங்கள தேசமும் தமிழ் தேசமும் சமத்துவம் என்ற அடிப்படையிலே ஒரு புதிய சமூக ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்பட்டு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதன் ஊடாக மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமே தவிர வேறு எந்த ஒரு வழிமுறையும் ஊடாக சமநேரத்திலே பொறுப்பு குரலும் நடைபெற வேண்டும். ஆகவே அரசியல் தீர்வென்று வருகின்ற பொழுது இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் நீங்கள் புறந்தள்ளிவிட்டு உங்களுடைய முகவர்களாக செயல்படக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அங்கஜன் மற்றும் டக்ளஸுடைய காலிலே விழுந்து பதவி பெற்றிருக்கின்றவர்களையும் அங்கே கருணா பிள்ளையான் போன்றவர்களையும் நீங்கள் வைத்துக்கொண்டு அதே போன்று புலம்பெயர் தேசங்களிலும் சொந்த இனத்தை வித்து உங்களுடைய முகவர்களாகவும் இந்திய மேற்குடைய முகவர்களாகவும் இருந்து கொண்டு ஒட்டியாட்சிக்குள் தீர்வு காண்பதற்கு தயார் என்று சொல்லக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒருபொழுதும் ஒரு நிரந்தர தீர்வை எட்ட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான அந்த உரித்து உங்களுக்கு இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1952 தமிழர்கள் வலியுறுத்தி வருகின்ற தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு புதிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதன் ஊடாக மட்டும்தான் அது சாத்தியம். ஆனால் நீங்களோ அல்லது உங்களுக்கு முதலிருந்த அரசாங்கமோ நீங்கள் தீர்வென்ற பெயரிலே நீங்கள் தயாரித்து வைத்திருக்கின்ற அரசியலமைப்பு என்பது ஏக்கிய ராஜ்ய அடிப்படையிலானது. ஆகவே இந்த இடத்திலே தான் எங்களுக்கு ஒரு வெளுத்த சந்தேகம் ஏற்படுகின்றது. ஜனாதிபதி பொதுச்சபையிலே கூறியிருக்கின்ற இந்த கருத்துக்களுக்கு பின்னால் கூட்டமைப்பும் உடனடியாக இருந்திருக்கிறது என்கின்ற ஒரு வெளுத்த சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. சுமந்திரன் கூட புலம்பெயர் தமிழர்களோடு புலம்பெயர்ந்த அமைப்புகளோடு பேசப்போகின்ற அந்த விடயத்தை வரவேற்றிருக்கின்றார். கோட்டாபய ராஜபக்சவோ ஒட்டியாட்சி என்ற நிலைப்பாட்டோடு இருக்கின்றார். கூட்டமைப்பு கடந்த அரசாங்கத்திலே ஏக்கிய ராஜ்ய அடிப்படையிலான ஒரு தீர்வு யோசனையை முன்வைத்திருக்கிறது. அந்த தீர்வு யோசனையைத்தான் கோட்டா அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்திருக்கின்றது. இந்த நேரத்திலே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் ஜிஎல் பீரிஸும் சுமந்திரனும் இரகசியமான முறையிலே அமெரிக்க தூதுவரை சந்தித்திருக்கின்றார்கள். இந்த பின்னணியிலே ஜனாதிபதி இப்பொழுது இவ்வாறான ஒரு கருத்தை சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால், இந்திய மேற்கு நாடுகளோடு கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய நலன் சார்ந்த விடயங்களில் ஒத்துழைத்து செயல்பட தயாராக இருக்கின்ற பொழுது இந்த ஒட்டியாட்சிக்குள் அனைத்தையும் முடக்கி பொறுப்பு குரல் விவகாரத்தையும் உள்ளக பொறிமுறைக்குள் முடக்கி காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு மரணச் சான்றிதழ் கொடுத்து எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து செயல்படுகிறார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம்தான் இங்கே எழுந்திருக்கிறது. இன்று ஜனாதிபதி துணிந்து சென்று மரணச் சான்றிதழ் வழங்குவது பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே ஜெனீவாவிலே ஒரு உள்ள ஓஎம்பி அலுவலகத்திற்கு உடன்பட்டு அது அந்த அலுவலகத்தை உருவாக்கி அதனூடாக முன்னெடுக்கப்படுகின்ற செயல்பாடுகளுக்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கடந்த மார்ச் மாதமும் அவ்வாறான ஒரு கருத்தை, அதாவது வந்து 46-1 தீர்மானத்தை நியாயப்படுத்தி கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். கடந்த 13-ஆம் தேதிக்கு அம்மையாருடைய அந்த அறிக்கை வருகின்ற நிலைமையிலும் வந்து அவர்களுடைய அறிக்கை அதனை வரவேற்பதாக இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், முற்று முழுதாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்தை மரணச் சான்றிதழ் கொடுத்து முடிவுக்கு கொண்டு அதனை ஓஎம்பி தான் செய்து கொண்டிருக்கிறது. அதை கூட்டமைப்பு ஏற்கனவே வரவேற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆதரவு நிலைப்பாடுகளை இவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு பின்னணியிலே கடந்த மாதங்களிலே ஜிஎல் பீரிஸும் கூட்டு சுமந்திரனும் இரகசியமாக அமெரிக்க தூதுரை சந்தித்திருக்கிற நிலைமையிலே இன்று ஜனாதிபதி இவ்வாறான கருத்துக்களை சொல்கிறார் என்று சொன்னால், கூட்டமைப்போடு கூட்டு சேர்ந்து திரைமறைவிலே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சதி முயற்சியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இதனை எங்களை பொறுத்தவரையிலே ஒற்றியாட்சிக்குள் முடக்குகின்ற விஷயத்துக்கு நாங்கள் ஒருபொழுதும் துணை போகப் போவதில்லை. நாங்கள் தாயகத்திலும் புலத்திலும் மக்கள் மட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டு இவர்கள் ஒற்றியாட்சிக்குள்
கொண்டு வந்து முடக்குவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் முற்றாக முறியடிப்போம். அத்தோடு புலம்பெயர் அமைப்புகள் அனைத்தையும் தடை செய்து வைத்துக் கொண்டு தடை செய்யப்பட்ட நிலைமையிலே புலம்பெயர்ந்த அமைப்புகளோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய மீதான தடைகளை நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இவை அரசாங்கத்தோடு அணுகுவார்களே தவிர தமிழ் மக்களுடைய உண்மையான அபிலாசைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. தமிழீழ விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட பொழுது அவர்களுடைய முதலாவது முக்கியமான கோரிக்கையாக இருந்தது விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு உரிய தடங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தையிலே புலம்பெயர்ந்த அமைப்புகள் ஈடுபடுத்தப்பட போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த புலம்பெயர்ந்த அமைப்புகள் மீதான தடைகள் நீக்கப்பட வேண்டும். தடையை வைத்து கொண்டு பேசுவது என்பது வந்து முழுக்க முழுக்க அரசும் இந்திய மேற்கு நாடுகளும் தங்களுடைய நிகழ்ச்சிகளை முன்னகர்த்துவதற்கு எடுக்கின்ற ஒரு சதி நடவடிக்கையாகத்தான் நான் அதனை பார்க்கின்றேன். அத்தோடு புலம்பெயர்ந்த அமைப்புகள் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த அரசு உங்களை பிரித்தாள முற்படுகின்றது, உங்களையும் எங்களையும் பிரித்தாள முற்படுகின்றது. கடந்த காலங்களிலே விடுதலை புலிகள் பலமாக இருந்த காலப்பகுதியிலே புலம்பெயர்ந்த அமைப்புகள் உறுதியான நிலைப்பாடுகளை இந்த சர்வதேச சமூகத்தோடு முன் வலியுறுத்திய பொழுது இந்த அரசாங்கமும் சர்வதேச சமூகமும் கூட கூறிய கருத்து என்னவென்று சொல்லி சொன்னால் பிரச்சினை அந்த தாயகத்தில் இருக்கிறவர்களுக்குத்தான், உள்நாட்டுக்குள்ளான் அவர்களுடைய விருப்பங்கள்தான் முக்கியமானவை என்று சொல்லி சொல்லப்பட்டது. டக்ளஸ் விமானந்தா 94 11 ஆசனங்களை பெற்றிருந்த பொழுது அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டது. அது அரசினுடைய முகவர்களாக இருக்கின்றவர்களை தாயகத்திலோ புலத்திலோ அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களோடு பேசி தீர்க்கப் போவதான ஒரு தோற்றப்பாடு காட்டப்படுவது வளமையாக இருந்து வந்திருக்கிறது. அதனால்தான் விடுதலை புலிகளோடு பேச்சுக்கள் இடம்பெற்ற காலப்பகுதியிலே நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம், விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள், அவர்களோடு மட்டும்தான் பேச வேண்டும் என்று. ஏனென்றால் 15 தரப்புகளை கொண்டு வந்திருத்தி விட்டு 15 தரப்பிலே அவர் இப்படி சொல்லுகிறார், இவர் இப்படி சொல்லுகிறார், ஆகவே அப்படி செய்ய முடியாது, இப்படி செய்ய முடியாது என்று குழப்புகின்ற செயல்பாடுகளுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்கக்கூடாது. ஆகவே கூட்டமைப்பு ஒட்டியாட்சிக்குள் ஒரு தீர்வுக்கு நங்கி இருக்கிறது. புலம்பெயர்ந்த மக்களும் தாயகத்து மக்களும் இதிலே விழிப்பாக இருக்க வேண்டும். அத்தோடு புலம்பெயர்ந்த மக்களோடு பேசுகிறேன் என்ற பெயர்வையிலே அவர் விரும்புகிறவர்களை தெரிவு செய்வதற்கு நீங்கள் இடமளிக்கக்கூடாது. அதிலே நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். நீங்களும் நாங்களும் ஒன்றாக இணைந்து இந்த சூழலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நான் உறுதியாக வலியுறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஆஸ்கேஷன் கரெக்ட்.